அளவுக்கு அதிகமாகவே பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சில இடங்களில் மழை பெஞ்சுது. சரி, மழை பெஞ்சாலே நண்டு வெளியே வரோமே, நம்ம ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாவது இடத்துக்கு போய் நண்டு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்னு நானே நண்பரும் வந்து கிளம்பி வந்தோம். இங்கே பக்கத்தில் ஒரு சதுப்பு இருந்தது, வந்து பார்த்தா நண்டுங்க இருக்குதுங்க, இங்கே பாருங்கள். சரி, சும்மா ஒரு கெஸ்ஸாக வந்தோம், பார்த்தா சின்ன கொஞ்சம் மழை தான் பெஞ்சுது, அதுலேயே பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி தேங்கியிருக்குது, அந்த தண்ணி பக்கத்தில் நண்டு இருக்குது. இதை நாங்கள் பிடிச்ச நண்டு. நான் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டையில் காமிச்சேன் நண்டு பெரிய நண்டுன்னு, இப்போ அதை விட ஒரு பெரிய நண்டு இருக்குது, அதை நான் பிடிச்சி காட்டுறேன், எப்படி பாருங்கள். பார்க்கும்போதே பயமாக இருக்குது. வாராசா 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 பாருங்கள், கொடுக்க தூக்கிட்டான் பையன், கொடுக்க தூக்கிட்டான் பையன். அலசிடு அலசி போட்டு பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. இது இதை வந்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே இப்போ தான் வாழைக்குள்ளேருந்து வெளியே வந்துருக்கு. ம், இருக்கு. பாருங்கள் கிளாரிட்டி, இது நீங்கள் கை தருங்க, நீங்கள் ஃப்ளாஷ் எடுத்துருங்க, ஃப்ளாஷ் எடுத்துருங்க, எடுத்துருவா. ஆ, கடிக்காதுல்ல? கடிக்கலாம், கடிக்காது. ஆனால் தவளை பிடிக்கிறேன் கையில், அது ஒன்றும் பண்ணாது, இது விஷம் கிடையாது. ஆ, செமையாக இருக்கு. இது அப்படியே தும்பிட்டு விராலுக்கு போட்டு அடிச்சிடுவாங்க. விட்டுருவலாமா? ஆ, வழக்குள்ள ஓடிச்சா, ஓடிச்சு. என்னதுண்ணா என்ன பண்ணுறது? இந்த சத்தெல்லாம் போடுது. இங்கே பாருங்க, டோர் இருப்ப, ஐயோப்பா, அது எடுத்துருங்க, இது எடுத்துருங்க. இது கொடுக்கு இல்லைடா, அது பின்னண்டு. இது அவர் எங்கள் அலர்ட் அரும்புவோம். மண் நல்லா பொத பொதன்னு இருக்குது, அதனால் ஈஸியாக பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கொடு கொடுக்கு பிடிங்க. ஓகே, செம சைஸு, காட்டு மரம் மாதிரி இது இருக்குதான் பெருசு, நம்ம பிடிச்சதுல. நல்லா அழகாக இருக்குல்ல, பார்க்க அத்தையை பிடிச்சி வச்சுக்கிது, அத்தையை சாப்பிட்றதுக்கு பிடிச்சி வச்சுருக்கு பாருங்கள். என்ன அது, வீடியோ வீடியோ தான் இருக்கு, வீடியோ வீடியோ வலை 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 அடைச்ச வீடியோ ஆனில் இருக்கா, வீடியோ ஆனால் ஓட்டு போகிற, ஓட்டு போகிறான், எவ்வளோ பிடிச்சிடாது, அதை அது முட்டு கரையில் போய் மாடி தாங்க தாங்க, வலை 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 நான் போகிறேன், போ போ பிடி பிடி பிடி, இந்த பேர் இங்கே இருக்கு, போ போகுது, வலி வலை பிடிச்சி ரெண்டு மாடிச்சா, ஓகே ஓகே. வீடு ஆன் பண்ணுறீங்களா? ஆ, ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, கண்ணு எவ்வளோ ஒன்று மாட்டிட்டு பார்ப்போம், சூப்பர். ஓகே ஓகே, பண்ணிட்டேன். சரி, கொஞ்சோண்டு மழை பெஞ்சுது, நண்டு கிடைக்குமான்னு பார்த்தேன். ஏன்னா மழை பெய்யப்போ பார்த்தீங்கன்னா நண்டு நண்டுகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக வெளியே வரும், வெளியே வந்து அதுங்க வந்து அந்த கரெக்டாக அந்த கிளைமேட் அப்போ தான் அதுக்கு சூட் ஆகும். சரி, அதுங்க வர டைம் பார்த்து நம்ம வந்துக்கணும், அதுதான் நமக்கு வந்து சூசகமாக வந்துடணும் நம்ம. சரி, வந்து எதாவது நண்டு பிடிக்கலான்னு வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், பிடிச்சிருக்கும், அளவுக்கு அதிகமாகவே பிடிச்சிருக்கும். ஒன்று ஒன்று சைஸ் பாருங்கள், இது சைஸ்லாம் பாருங்கள், இது சைஸு, இது சரியான சைஸ்ல இருக்குது, நம்ம
இதுக்கு வந்து ஒரு கொடுக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு, சண்டை போட்டு அது சண்டையில் சிலது வந்து கொடுக்கு உடஞ்சிது. ஆமாம் உடஞ்சி இல்லை, ஒரு கொடுக்கு மூட. ஓகே ஓகே. இந்த நண்டை வந்து நீங்கள் சூப் வச்சு சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம், தொக்கு பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் இருக்கிறதே டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நண்டு ரசம்தான். அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே வரைய முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியாச்சும் எப்பயாச்சும் உங்கள் வயல் பக்கத்துலேயோ எல்லாம் கால்வாயிலையோ இங்கே நண்டு கிடச்சா, இந்த வயல் நண்டு கிடச்சா சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாம் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? தலையில் நண்டு மட்டும் இங்கே பாரு, கமல் எப்படி இருக்கு?